வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நிறைய பேர் பன்னீர் ரெசிபிஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி ஒரு அருமையான பன்னீர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சப்போஸ் பன்னீர் எங்களுக்கு இங்கே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி இது வச்சு செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, எனக்கு தெரிஞ்சு பன்னீர்லேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பன்னீர் ரெசிபின்னு சொல்லுவேன். ஆனால் வீட்டில் நமக்கு கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப அருமையாக இந்த ஷாகி மட்டர் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளுடைய சிம்பிள் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு மூணு பெரிய வெங்காயம் சும்மா ரஃபாக கட் பண்ணிக்கிங்க. ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பத்து முந்திரியை சுடுதண்ணியில் ஊற வச்சு இது மூணையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ரெண்டு தக்காளியை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட பாதாம் இருந்ததுன்னா அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கேசரோல் வச்சுருக்கேன். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி ஒரு அஞ்சு அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக சரியாக இருக்கும். இது ஜீரா ரைஸ் கூட புலாவ் கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ரெண்டு டீஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். உங்களுக்கு பட்டர் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் ஓகே. தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா, மூணு துண்டு பட்டை, மூணு ஏலக்காய், மூணு கிராம்பு, ஒரு பத்து முழு மிளகு, ரெண்டு பிரியாணியில் ஒரே ஒரு ஸ்டார் பூ சேர்க்குறேன். ஸோ இந்த ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் நல்லா இதில் வறுபடட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச வெங்காய பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்போ இதில் சேர்த்துடலாம். ஸோ அரைச்ச வெங்காய பேஸ்ட்டை இப்போ சேர்க்க போகிறேன். ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும். அதாவது இந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட பச்சை வாசனை நல்லா போகணும். எண்ணெய் மறுபடியும் ஓரத்தில் அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் கைவிடாமல் வதக்கணும். ஏன்னா நம்ம முந்திரி சேர்த்துருக்கோம், அதனால் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக்கில் செய்கிறது பெட்டர். இப்போ நல்லா வதங்கி வரணும். இந்த பச்சை வாசனெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது ஆக்சுவலி. அதனால் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் ரெண்டு அரைச்சிருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு போதும், கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம டொமேட்டோ பியூரே எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தக்காளியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதோட இந்த மசாலா மறுபடியும் நல்லா வதங்கி வரணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவு நல்ல புளிக்காத தயிர், தயிர் கொஞ்சம் கூட புளிப்பு இருக்கக்கூடாது, புளிக்காத தயிர் ஒரு அஞ்சு டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போவே நல்ல அந்த கிரேவியோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரா ரைஸ், கீ ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்ல பச்சை பட்டாணி தான் சேர்க்கணும், அதுவும் சேர்த்துட்றேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் தயிர் இருந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுனால ஒயிட்டாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வைங்க. பட்டாணி கொஞ்சம் வேகணும் பாருங்கள். இப்போ பட்டாணி நல்லா வெந்துருச்சு, மசாலாவும் நல்ல பச்சை வாசனைலாம் போயாச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நல்ல மசாலாவோட அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா திக்காக இருக்குது. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரும் இப்போ சேர்த்துடுறேன். நான் ஒரு 300 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மசாலாவோட இந்த பன்னீரை ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. என்ன இவ்வளோ திக்காக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, இப்போ நம்ம கிரேவியை அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பால் சேர்க்க போகிறோம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச ஒரு 200 ml பால். பால் சேர்க்கும் போது அடுப்பு வந்து மறக்காமல் ஹையில் வச்சு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு கை விடாமல் கிண்டணும். ஏன்னா பால் ஊற்றினோன்னா சில சமயம் பால் டக்குன்னு திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக கிண்டணும். அது ரொம்ப முக்கியம்.
பாருங்கள் இப்போ அருமையாக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தடவை உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு, சாரி அரை டீஸ்பூன் அளவு நல்ல பொடியாக்கின கஸ்தூரி மேத்தியும் இதில் சேர்த்துடலாம். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம், நல்ல கொதி வந்துடணும், வந்ததுக்கப்புறம் அடுப்பை நல்ல சிம்மரில் வச்சு இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. 2 நிமிஷம் மூடி வச்சா போதும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நம்மளுடைய ஷாஹி பன்னீர் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி ரைஸ் கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி நான் கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பன்னீர் ரெசிபின்னு சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.